हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कन्याकुमारी स्पेशल नम्मा ईस्ट एप्पडी वीटल पन्रदुन पाकलाम नरेय बेर वैन वीडियो बीर वीडियो रेंड वीडियो नरेय डाउट्स ईस्ट पत्ती केट्टिरुंदींगा नम्मा वैन पन्रदुक्कु वंदु अंदा होममेड ईस्ट पयन्पडुत्तलामा अप्पडिन्टुम केट्टिरुंदींगा अदुक्कप्पुरमा ईस्ट्ना एन्नन्ट्टु नरेय पेर केट्टिरुंदांगा ईस्ट वंदु नम्म कुळिक्क वेक्किरदुक्कु पयन्पडुत्तुर ओरु पोरुल अदु वंदु नम्म ब्रेड्डुक्कल्लाम यूस पण्णुवोम ब्रेड्ल वंदु नम्म इंस्टेंट ब्रेड्ल वंदु रेंडु मूणु नाळ कळिच्चाच्चु अप्पडिना लेट्टा पूंज वरुम तेरियुमा अदान् ईस्ट पूंजैदान् அது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதலா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல انا நிறைய பேர் அது சம்பந்தமா கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க நான் சரி அதான் ஹோம்மேட் ஈஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படினு நிறைய சர்ச் பண்ணி தான் இப்ப அப்லோட் பண்றேன் இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அத பத்தின அடுத்த டீடைல்ஸ்லாம் நான் அப்புறமா ரெடி ஆனதுக்கு அப்புறமா சொல்றேன் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் நம்ம ஒயினுக்கு வந்து எவ்வளவு யூஸ் பண்ணி இருந்தோம் அதுக்கு பதிலா இந்த ஹோம்மேட் ஈஸ்ட் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் நாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது வந்து செராமிக் பவுல் நீங்க இது mix பண்றதுக்கு பிளாஸ்டிக் பவுல் கிளாஸ் பவுல் அப்படி இல்லனா செராமிக் பவுல் வேற எதுமே யூஸ் பண்ண கூடாது திரும்ப திரும்ப ரிபீட்டடா அந்த வீடியோலயே கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருந்துச்சு மண் பாத்திரம் யூஸ் பண்ணலாமா இல்ல சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்றலாம் வேற எந்த பவுலுமே யூஸ் பண்ண கூடாது செராமிக் பவுல் அப்படி இல்லனா கிளாஸ் பவுல் அப்படி இல்லனா பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் அளவுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு அதே மாதிரி அடுத்த டவுட் நிறைய பேருக்கு ஸ்பூன் அளவு கேட்டிருந்தீங்க இதுல எது டீஸ்பூன் எது டேபிள் ஸ்பூன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு இது நார்மலா எல்லார் வீட்லயே இந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே இருக்கும் இது வந்து டீஸ்பூன் இது வந்து டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்னா டீஸ்பூனோட டபுள் அளவு அது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் யூஸ் பண்ணது இந்த டேபிள் ஸ்பூன் அளவு தான் அதே மாதிரி அதே ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவு லைட்டா சூடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கை பொறுக்குற அளவு சூடுன்னு சொல்வாங்கல அந்த அளவுல யூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு लाइटा मिक्स पड़ी विटकल इतमी तिका अतदा तेन सेतकल तेन वो टेबल स्पून रे स्पून अल्व सेतकन அடுத்ததா தயிர் சேர்த்துக்கணும் தயிர் வந்து நான் அதே ஸ்பூன்ல தான் எடுத்துக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேணும் தயிர் கண்டிப்பா சேர்த்துக்கணும் புளிச்ச தயிரும் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிரும் சேர்த்துக்கலாம் அது எதுவுமே பிரச்சனை இல்ல இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே இதல சேர்த்தாச்சு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இது நெல்லிக்காய் இருக்குல அதுல வந்து ஒயின் பண்ணோம்
அப்போ அதுக்கு வந்து இதை சேர்த்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நல்லா வந்துருந்துச்சு. அதனால் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒயினுக்கு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பீர் நம்ம போட்டிருந்தோம்ல, அதுக்கு அந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக இது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பீஸா எது பண்ணுறதுக்குனாலுமே அந்த ட்ரை ஈஸ்ட் நம்ம எதுக்கெல்லாமே ஆட் பண்ணுவோமோ அது எல்லாத்துக்குமே இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் டோ எதுவும் மிக்ஸ் பண்ணி பார்க்கல, அதுவும் பார்த்துட்டு நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து மூடி ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து கிச்சன் ஜன்னல் இருக்கும்ல அந்த சைடில் வச்சுக்கோங்க, லைட்டாக சூரிய ஒளி படணும், அப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக நல்ல வெயிலெல்லாம் கொண்டு வைக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும், அவ்வளோதான். இது ஒரு நாளில் ஆகிறது, அது வந்து 1.5 நாள் ஆகும், அவ்வளோதான். இது இப்போ நான் 1 நாளுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். நேற்றுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது கிட்டத்தட்ட 2 o'clock அந்த மாதிரி ஆச்சு, 1:45 2 o'clock அந்த டைம். இப்போ வந்து டைம் 12:30 ஆகுது. இப்போது எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 22 மணி நேரம் தான் ஆகிருக்கு. நம்ம இப்போ எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நிறைச்சிருந்துருக்கு. வீடியோவில் கரெக்டாக தெரியுது அந்த மாதிரி நிறைச்சிருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் சூப்பராக ஆக்டிவேட் ஆயிரும், இப்படி வரணும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும், ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வரல, 1 நாளில் நுரைச்சி வரல அப்படின்னா கொஞ்சம் 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 1 நாள் கூட வச்சு பாருங்கள். ஏன்னா குளிர்நிலைக்கு ஏற்ப மாறுபடலாம் டைம் வந்து. அப்படி இல்லை ஓவன் இருக்குது அப்படின்னா மூடி ஓவனுக்குள்ளே லைட்டை மட்டும் போட்டு ஓவனுக்குள்ளாடி வச்சுக்கோங்க, அப்போ சீக்கிரமாக அந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன்னு சொன்னால அப்போவும் இப்படியே தான் வந்துருந்துச்சு. நான் எந்த ரெசிபீஸுமே நான் ட்ரை பண்ணி பார்க்காம உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதில்ல. நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்து நெல்லிக்காய் ஒயின் பண்ணோம், அதுக்கு வந்து போட்டு 6 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன் இந்த ஈஸ்டோட ரியாக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ரெசிபி ஷூட் பண்ணது வந்து நான் ஒரு வ்ளாகில் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன், ஆனால் அதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக இப்படி ஆக்டிவேட் ஆகுமா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் மாதிரி இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, அதனால் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் இப்படியே மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ தேவையோ அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இனிமேல் பிரெட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பீஸா பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். நான் ஒவ்வொரு ரெசிபீஸுக்கு ட்ரை பண்ணும்போது அதை வந்து ஹோம்மேட் யூஸில் தான் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயினுக்கு வந்து ஒரு 3-4 tablespoons வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 kilo கிரேப்ஸ் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போது நம்ம பீர் வீடியோ அதில் வந்து 2 tablespoons அளவு யூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு பதிலாக வந்து ஒரு 6-7 tablespoons வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோம்மேட் ஈஸ்ட்டு. இப்போ நார்மலாக வேறு இதுக்கெல்லாம் வந்து நம்ம 1 tablespoon அளவு யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் 3-4 tablespoons அளவு யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு வேணும் அப்படின்னா 1 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் இல்லை 2 வாட்டி அந்த தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்குமே இன்னும் தெரியலை. நான் அன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணிட்டேன், இப்போ தான் பண்ணி ஸ்டோர்
ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற தெரில. ஏன்னா நமக்கு வந்து இந்த புளிக்கிற ஸ்மெல்லு மட்டும்தான் இருக்கும். கெட்டு போகிறது எப்படி இருக்கும்ன்ட்டு கூட என்னால் கண்டுபிடிக்க எனக்கு தெரியுமான்னு தெரில. நான் இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ நாள் இருக்குன்ட்டு தெரியலை. நான் இப்போ ஏதாவது ரெசிபி பண்ணேன் அப்படின்னா யூஸ் பண்ணிடுவேன். அதனால் சீக்கிரமாக யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கம்மியாக எல்லா பொருளுமே, தயிர், அதுக்கப்புறம் தேன், மைதா மாவு எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருள் தான். அதனால் தேவைப்படும் போது ஒரு நாளை முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப லெந்தாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நான் அந்த ரெண்டு வீடியோலேயுமே ஹோம்மேட் ஈஸ்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூஸ் பண்ணலாம், உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒயின் வீடியோவில் வந்து சுகர் யூஸ் பண்ணலாம், சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. நான் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்க்கா, நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ட்ரை பண்ணதில்ல. நான் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்க்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.